வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டுவெல்த்தில் அட்வான்ஸ் தமிழ் இயல் மூன்று சிறப்பு தமிழ் புத்தகத்தில் மூன்றாவது இயல் நவீன நாடக வரலாறு பார்க்க இருக்கிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு இயல் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு தமிழ் மொழியின் கண் வழங்கும் கலைகளை இயலிசை நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நமக்கு தெரியும் ஆட்டத்தோடு பேச்சும் கலந்து நிகழ்த்த பெற்றது தான் நாடகம் ஸோ பழங்காலத்தில் நாடகம் அப்படிங்கிறத கூத்து அப்படிங்கிற சொல்லால் சொல்லிருப்பாங்க அண்ட் அதே போல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த செகண்ட் ரெண்டாவது இயல் பார்க்குறப்ப அரங்க நிக அந்த அரங்கம் பற்றிய தகவல்கள் எதில் இருந்துச்சுன்னா சிலப்பதிகாரத்தோட க சிலப்பதிகாரத்தில் இருந்துச்சு ஸோ சிலப்பதிகாரம் தவிர இன்னொரு நூல்லையும் அதை பற்றின டீட்டெயில் இருந்திருக்கு எதுனா தொல்காப்பியம் ஓகேவா தொல்காப்பியத்தோட மெய் பாட்டியலில் இதை பற்றின டீட்டெயிலை சொல்லியிருப்பாங்க அதே போல் சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதையில் இதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாம பிற்கால சோழ பாண்டிய மன்னர்கள் நாடக கலை வளர உறுதுணையாக இருந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது நாடகத்துறையில் பல புதிய பரிணாமங்கள் வர்ற வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் பம்மல் சம்பந்தனார் பருதிமார் கலைஞர் இவங்கெல்லாம் இருந்தாங்க ஸோ இந்த கூத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தது மேலை நாட்டு உத்திகளெல்லாம் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு நாடக வடிவத்தை கொண்டு வந்தது யாரு தான் சங்கரதா சுவாமிகள் அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் நாடகத்தின் தலை ஆசிரியர் இல்லையா தமிழ் நாடகவியலோட தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள் அப்படிங்கிறத சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து சுகுண விலாச சபையை நிறுவிய பம்மல் சம்பந்தனார் ஓகேவா அப்போது இது ஏ கொஸ்டின் அந்த பம்மல் சம்பந்தனார் நிறுவிய சபை எதுன்னு சொல்லி கேட்பாங்க நாடக சபை அது வந்து சுகுண விலாச சபை இயர் வந்து எயிட்டீன் ஒன் அதே போல் பருதிமார் கலைஞர் எழுதின ஒரு நூல் நாடகவியல் இதுவும் ஏ கொஸ்டின் நாடகவியல் யார் எழுதினாங்கன்னு கேட்பாங்க பருதிமார் கலைஞர் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேவா ஸோ இது பாருங்கள் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு மௌன நாடகம் அந்த டயலாகே இல்லாமல் ஒரு மௌன நாடகம் அப்படிங்கிறத யார் எழுதினாங்க அப்படின்னா பாரதிதாசன் அந்த மௌன நாடகத்தோட பெயர் வந்து அமைதி அப்படிங்கிறது ஓகேவா இதுல பதினாறு காட்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது பாருங்க தமிழில் சீர்திருத்த நிறு நாடகங்கள் உருவாக அடித்தளமாக அமைந்தது பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் அப்போ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிறத கமேண்டில் சொல்லுங்கள் எந்த இயர் அதே மாதிரி திராவிட கழகம் தீகா இருக்கு இல்லையா ஸோ அது எப்போ எந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதையும் கமாண்டில் சொல்லுங்க ரெண்டுமே வந்து யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா அடுத்தது பாரதிய நாட்டிகாஸ் நாட்டியகாஸ் ஓகேவா அகில இந்திய அளவில் ஸோ இந்த நாடக அமைப்பு உருவாக்கப்பட்டு யுனெஸ்கோவின் சர்வதேச நாடகக்கலை மையத்தோடு இணைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட பேர் என்ன பாரதிய நாட்டியக்காஸ் ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது நாடகத்தோட நோக்கம் என்னன்னு கொடுத்துருப்பாங்க மக்களை வந்து கற்பனை உலகிற்கு கொண்டு போகாமல் ஜஸ்ட் ஏதோ ஸ்டோரியை சொல்லி கற்பனைக்கு கொண்டு போகாமல் கண்ணு முன்னாடியே அதை வந்து நடத்தி காட்டி அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை புரிய வைக்கிறது எடுத்துரைக்கிறது தான் நாடகத்தோட ஒரு நோக்கமாக இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது நாடக பயிற்சி பட்டறைகள் ஸோ இப்போ வந்து இந்த கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சினி ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடி அந்த கூத்து பட்டறையில் போய் பயிற்சி அப்படிங்கிறத எடுத்துட்டு வருவாங்க அப்போ தமிழில் நவீன நாடகம் அடிப்படைகளை உருவாக்கியதில் குறிப்பிடத்தக்க பயிற்சி பட்டறைகள் தேசிய மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் ஒரு வார நாடக பயிற்சி பட்டறை நடந்துச்சாமா எயிட்டில் எட்டுல தேசிய நாடக பள்ளியும் காந்தி கிராம பல்கலைக்கழகமும் சேர்த்து எழுபது நாள் பயிற்சி பாதல் சர்க்கார் அவர்களை கொண்டு நைன்டீன் எயிட்டியில் சென்னையில் நடத்தப்பட்ட பத்து நாள் பயிற்சி பட்டறை ஓகேவா ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்பலாம் டீட்டெயிலாக படிக்க வேண்டாம் ஓகேவா அடுத்தது கூத்துப்பட்டறை நிஜ நாடக இயக்கம் பரீக்ஷா வீதி போன்றனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கப்பட்ட நவீன நாடக குழுக்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூலையில் ரங்கராஜனால் நாடகத்திற்கென தொடங்கப்பட்ட நாடக வெளி ஓகே ஸோ அந்த ஒரு பத்து ஆண்டுகளில் நாற்பது இதழ்களை வெளியிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதழ் ஆசிரியர்களெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் இரு வச்சுக்கோங்க மைண்டில் ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பல்கலைக்கழகங்களோட பங்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தஞ்சை புதுவை மதுரை ஸோ இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த நாடகத்தை வளர்க்குறதுக்கு நிறைய பாடுபட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மத்திய சங்கீத நாடக அகாடமி இளம் நாடக இயக்குனர்களையும் நாடக குழுக்களையும் ஊக்குவிக்க நிதி வழங்கியது யார் மத்திய சங்கீத நாடக அகாடமி அடுத்தது நவீன நாடக ஆசிரியர்களும் நாடகங்களும் கொடுத்துருக்காங்க நா முத்துசாமி ஸோ இவர் வந்து இந்த நாடகத்தை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பங்களிப்பு கொடுத்தவர் இவரை வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவோம் கலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் டென்த்து புக்கில் இவரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நா முத்துசாமி அவர்களை பற்றி படிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ இவர் எழுதின நாடகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்காலிக்காரர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாடகம் ப்ரீவியஸ் இயர்ஸில் மேச்சிங்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க காலம் காலமாக அப்பாவும் பிள்ளையும் இங்கிலாந்து சுவரொட்டிகள் உந்திச்சுழி கட்டியக்காரன் விறகு வெட்டி வண்டிச்சோடை நற்றுணையப்பன் அல்லது கடவுள் ஓகேவா ஸோ இதெல்லாம் இந்திரா பார்த்தசாரதி ஸோ இவங்களோடது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா போர்வை போர்த்திய உடல்கள் ராமானுஜர் இறுதி ஆட்டம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் தர்மம் ஸோ தர்மம் அதுக்கப்புறம் பாருங்கள் அவுரங்கசீப் அவுரங்கசீப் பற்றி கதை எழுதியிருக்காங்க நந்தன் கதை எழுதியிருக்காங்க ஓகே ஸோ பசி பசி அப்படிங்கிறதும் இந்திரா சாரதி தான் அடுத்தது சே ராமானுஜம் இவரை பொறுத்த வரைக்கும் வெறியாட்டம் மௌன குரம் அக்னி குஞ்சு முகப்போலிகள் சுமை பிணம் தின்னும் சாத்திரம் புரஞ்சேரி இதெல்லாம் மூ ராமசுவாமி சாபம் விமோசனம் ஓகே புரட்சி கவி ஆபுத்திரன் இதெல்லாம் இவர் எழுதினது பிரபஞ்சன் எழுதினது முட்டை அகல்யா ஜெயந்தனோடது மனுஷா மனுஷா நினைக்கப்படும் ஞான ராஜசேகரன் வயிறு மரபு பாடலிபுத்திரம் ஓகேவா பிரளயன் பிரளயன் வந்து நவீன மத்தவிலாச விலாச பிரகடனம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு ஓகே ஸோ அப்போ மற்ற விலாச பிரகடனம் அப்படிங்கிற நூல் வந்து யார் எழுதினாங்க ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் யார் எழுதினாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எம்டி முத்துக்குமாரசாமி ஸோ இவர் வந்து குதிரைக்காரன் கதை அப்படிங்கறது எழுதியிருக்காரு இன்குலாப் அவ்வை மணிமேகலை ஓகேவா அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஓகே ஸோ இவர் வந்து அரவான் அப்படிங்கிறத எழுதியிருப்பார் அடுத்தது ஆறுமுகம் ஊசி தூங்கிகள் மட்டும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது அடுத்தது மூ ராமசாமி மேடை ஏற்றிய துர்க்கிர அவலம் ஓகே சே ராமானுஜத்தின் கருப்பு தெய்வத்தை தேடி போன்றவை தமிழ் தழுவல் நாடகங்களுக்கு முன்னோடியாக இருந்தனன்னு சொல்லி சொல்லி பெண்ணிய அரங்க செயல்பாடுகளில் இயங்கியவர்களில் முக்கியமானவர்களாக மங்கை ஜீவா பிரசன்னா எல்லாம் இருந்தாங்க ஸோ மங்கை வந்து இன் மங்கை இன்குலாப் எழுதிய ஒளவை சே ராமானுஜம் எழுதிய மௌனக்குரம் இந்த நாடகங்களெல்லாம் மேடையேற்றினவங்க யாருன்னா மங்கை ஜீவா பல்வேறு நாடகக் குழுக்களில் நடிகையாக செயல்பட்டதோடு ஐரோப்பிய பெண்ணிய நாடகங்களிலிருந்து சில பகுதிகளை காட்சிகளாக நிகழ்த்தி காட்டியுள்ளார் அடுத்தது கே ஏ குணசேகரன் சோ இவரது பலியாடுகள் முதல் தலித் நாடகமாக கருதப்படுகிறது அப்ப முதல் தலித் நாடகம் எழுதினது குணசேகரன் அதோட பேரு பலியாடுகள் அப்படிங்கிறது ஓகேவா பழங்குடி மனிதர்களை காட்சிப்படுத்தி நாடகத்தை எழுதினவர் யாரு முருகபூபதி ஓகே சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி படிக்கணும் அடுத்தது அரங்க நிகழ்வுகள் பார்வையாளர்கள் பேசுபொருள் அடிப்படையில் மூவகை அரங்கை முன்வைத்தவர் வங்க நாடக ஆசிரியர் பாதல் சர்க்கார் ஸோ மூவகை அரங்கு அதை பத்தி எழுதவர் யாரு பாதல் சர்க்கார் கதக்களி எக்ஷகணம் ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நாடக முறைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் அடுத்தது இம்பார்ட்டன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூத்துப்பட்டறையை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முத்துசாமி முத்துசாமி கலை ஞாயிறு சொன்னோம்லே அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கூத்துப்பட்டறை இயர் பார்த்துக்கோங்க நைன்டீன் செவன்டி செவன் ஓகேவா நிஜ நாடக இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மு ராமசுவாமி மதுரையில் ஆரம்பிச்சிருப்பார் ஓகே அடுத்தது இது வந்து ஞானி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சிருப்பார் ஸோ சென்னையில வந்து மதுரையில ஆரம்பிக்கப்பட்டது ஓகேவா மௌனக்குரல் இந்த குழுவை நடத்தியது யாருன்னா மங்கை அடுத்தது சங்கீத நாடக அகாடமி ஸோ இது வந்து இந்திய அரசால் நிகழ்த்து கலைகளுக்காக நிறுவப்பட்ட தேசிய அளவிலான அமைப்பு என்னது சங்கீத் நாடக் அகாடமி அப்படிங்கிறது ஸோ இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புதுடெல்லியில் உருவான இவ்வமைப்பு இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது ஸோ எந்த அம்ச கலாச்சார அமைச்சகம் கிடையாது கல்வி அமைச்சகத்துக்கு கீழே தான் ஃபஸ்ட் இருந்திருக்கு அடுத்தது தற்போது இந்திய பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது ஸோ இப்போ வந்து க மின் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சருக்கு கீழே வந்துருச்சு ஓகேவா இசை நாடகம் இதெல்லாம் ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் யுனெஸ்கோவோட உதவியோடு டெல்லியில் இயங்கி வந்த பாரதிய நாட்டிய சங்கம் அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆசிய அரங்க நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த நிறுவனம் மைய அரசின் சங்கீத நாடக அமைப்போடு இணைக்கப்பட்டு தேசிய நாடக பள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்றிருக்கு ஓகே இப்போ நாடக விழாக்கள் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க தேசிய சங்கீத நாடக அகாடமி நடத்திய போட்டியில் மு ராமசுவாமி துர்கிர அவலம் எனும் நாடகத்தை அரங்கேற்றினார் ஸோ அதே போல இந்திய அரங்கில் தமிழ் நாடகத்திற்கு ஒரு அடையாளம் கிடைத்தது இதனால் தென்மண்டல நாடக விழாவில் நிஜ நாடக இயக்க நாடகமான சாபம் விமோசனம் அப்படிங்கிறது அரங்கேற்றப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து மதுரையில் முதல் நாடக விழாவை நிஜ நாடக இயக்கம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடத்தியிருக்காங்க திரு திருச்சி தூய வளனார் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்த பாதல் சர்க்கார் நாடக விழா குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நடந்த நாடக விழாக்கள் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த இயல் மூன்றில் நம்ம பார்ட் ஒன்னில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் ஓகேவா ஸோ இதில் எது தேவையோ அதாவது இப்போ ஒரு இயக்கம் அந்த இயரு அந்த யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப டெப்த்தாலாம் இது படிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகே ஸோ இந்த இயல் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா கம் டேட்டாஸ் நம்ம மைண்டில் நிறுத்த வேண்டிய டேட்டாஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ